மூலிகையை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சௌந்தராஜனின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு மூலிகை ஆலம்பழம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பனியான் ஃப்ரூட்ஸ் ஆலம்பழம் பொதுவாகவே எல்லோரும் அறிந்த ஒரு பழம்தான் ஆனால் அந்த ஆலம்பளத்தில் என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது என்று இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆலம்பரத்தின் பழங்களை பார்ப்பதற்கு முன்னதாக ஆலமரத்தை சற்று சுருக்கமாக காண்போம் முதலில் இந்தியாவின் தேசிய மரமாக ஆலமரம் இருக்கின்றது சரி ஆலமரம் என்று ஏன் பெயர் வந்தது அகலமான மரம் அகலமான மரம் என்ற பண்டைய கால முதல் சொல்லே ஆலமரம் என்று பெயர் மருவி இருக்கிறது அதாவது ஆலம் என்றால் அகலமான ஆலம் என்றால் விசாலமான ஆலம் என்றால் மிக பெரிய என்று பொருள் அதனால்தான் அந்த அகலமான மரம் என்ற சொல் ஆலமரம் என்ற சொல் சொல்லுக்கு மருவி இருக்கிறது இதனால்தான் ஆலமரம் என்ற பெயர் வந்திருக்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய மரங்களில் இதுவும் ஒன்று உலகிலேயே ஆலமரத்தினுடைய கிளைகள் விழுதுகளாக உருமாறி தரையில் காலூன்றி மற்றொரு துணை மரமாக தாய்மரத்தின் அருகிலேயே வளரும் ஒரு வியப்பூட்டும் அதிசய மரம்தான் இந்த ஆலமரம் சரி இப்பொழுது ஆலம்பழத்தை பற்றி பார்ப்போம் ஆலம்பளம் சிகப்பு நிறத்தில் அனைவரையும் கவரும் வண்ணத்தில் இருக்கும் இது சிறிய கொட்டைப்பாக்களவில் செக்கச்செவேர் என்று இருக்கும் ஒரு பழத்தில் ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும் இந்த விதைகளுக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு இந்த ஆலம்பழத்தை சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை தசைவலி பல்வலி கருத்தரிப்பு குறைபாடு ஆண்மை குறைபாடு வெள்ளைப்படுதல் நுண்ணுயிர் தொற்று பல் சிதைவு நோய் நினைவாற்றல் பிரச்சனை மன அழுத்தம் போன்ற நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது பொதுவாக ஆலம்பழம் ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள பாலியல் பிரச்சனைகளையும் பாலியல் குறைபாடுகளையும் குணமாக்கும் அற்புத பழந்தாங்க இந்த ஆலம்பழம் பொதுவாக இன்றைய இளம் தம்பதியினருக்கு குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே போகின்றது அதற்கு நாம் உண்ணும் அன்றாட உணவு பழக்க வழக்கத்தால் கற்பப்பை குறைபாடு சிறுநீர் குறைபாடு ஆண்மை நீர்த்துப் போதல் கற்பப்பை வீக்கம் மாதவிடாய் கோளாறு வெள்ளைப்படுதல் விந்தழுக்களின் எண்ணிக்கையின்மை இப்படி பல குறைபாடுகள் நாம் உண்ணும் உணவின் மூலமாக வருகின்றது இந்த ஆலம்பழத்தை உண்பதால் குழந்தை இன்மை பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட முடியும் ஆலமரத்தின் பால் இலைகள் பட்டை பழம் விதைகள் முட்டுக்கள் வேர் ஆலம் விழுதுகள் என அனைத்துமே மருத்துவ பயன் உள்ளது ஆண் பெண் இருபாலருக்கும் கருத்தரிப்பு குறைபாடுகள் சிறிதாக இருந்தால் குணப்படுத்த முடியும் ஆலம்பழம் சாப்பிட்டால் பெண் கருத்தரிக்க முடியும் ஒரு மண்டலம் அளவு காலை மாலை இருவேளையும் ஆலம்பழத்தினை பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வந்தால் பெண்கள் கருத்தரிக்க முடியும் முதலில் நாம் ஆலம்பொடியை தயார் செய்ய வேண்டும் நல்ல சுத்தமான ஆலம்பழம் இருநூத்தம்பது கிராம் எடுத்து ஆலமர நுனி விழுதுகள் நூறு கிராம் எடுத்து சுத்தம் செய்து இட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பொடியை கொட்டைப்பாக்களவு எடுத்து பசும்பாலில் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இளம் தம்பதியினர் குடித்து வந்தால் அவர்கள் இருவருக்கும் உள்ள பாலியல் குறைபாடுகள் நீங்கி கருத்தரிக்க முடியும் என்கிறது ஆய்வுகள் ஆலம்பழம் பலவிதமான நோய்களை குணப்படுத்தி இருந்தாலும் நாம் மருந்து உட்கொள்ளும் பொழுது இல்லற வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு மண்டலம் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அதற்கு பிற்பாடுதான் நாம் இல்லற வாழ்க்கையில் இணைந்து இணைந்திட வேண்டும் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆலம்பழம் பெண்கள் கருத்தரிப்பிற்கு முக்கிய மருந்தாக கருதப்படுகின்றது ஆகையால் குழந்தையின்மையால் அவதிப்படும் இளம் தம்பதியினர் இந்த பழத்தை உணவில் எடுத்து குழந்தை பெற்றுக்கொண்டு நீடோடி வாழலாம் மேலும் பல்வலி ஏற்படும் சமயத்தில் ஆலம் மொட்டினை ஒன்றி மென்று வாயில் சிறிது நேரம் ஒதுக்கி இருந்தால் பல்வலி குணமாகும் மேலும் ஆயுர்வேத குளியல் சோப்பிற்கு இந்த ஆலமர இலைச்சாற்றை பயன்படுத்தி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்க உதவுகிறது ஒரு பழமொழி இருக்கின்றது தமிழிலே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று ஒரு பழமொழி இருக்கின்றது ஆளும் என்றால் ஆலமரம் வேலும் என்றால் வேலமரம் ஆலமர குச்சியையும் வேலமர குச்சியையும் நம் முன்னோர்கள் பல்துலைக்கு வந்துள்ளனர் என்பதற்கு இந்த பழமொழி ஒரு சான்று சிலருக்கு போதை பழக்கம் புகையிலை பழக்கம் பாலியல் செயல்பாடுகளினால் செயலற்ற சிறுநீரக கோளாறு இல்வாழ்க்கையில் ஈடுபட முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஆலம்புழப் பொடியை நாம் அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் இது போன்ற நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் இதுபோன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சவுந்தரராஜன் நன்றி வணக்கம்